வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ப்ரிப்பரேஷன் என்ன கேட்டனா புடலங்காய் கூட்டு. இந்த புடலங்காய் கூட்டு உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டைலில் சொல்கிறேன். அதாவது எப்படிக்குன்னா, கூட்டுனாவே நிறைய பேர் வந்து காய், தேங்காய், பருப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி தாளித்து கூட்டினா கூட்டு ரெடின்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக அப்படி இல்லைங்க, அந்த ரேஷியோ கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். புடலங்காய் வந்து 60% யூஸ் பண்ணியிருப்பேன், பருப்பு வந்து 25%, மீதி உள்ள 15% என்ன தேங்காய் பேஸ்ட். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வரும்போது எனக்கு வந்து சுதீர் அண்ணன்னு ஒருத்தர் இருக்காரு கேரளா. அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக மேரேஜ் ஃபங்க்ஷனில் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்க. ஸோ அவர்கிட்டருந்து இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டேன், அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த கூட்டுன்னு பார்க்கும்போது வந்து என்ன கேட்டுன்னா, அந்த காலத்தில் வந்து லெஃப்ட் ஓவர் காயெல்லாம் வச்சு பண்ணுறது தான் கூட்டு. இப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? புடலங்காய் கூட்டுக்கு தேவையான பொருட்கள்: புடலங்காய் 300 கிராம், கடலைப்பருப்பு 3 டேபிள்ஸ்பூன், பாசிப்பருப்பு 1.5 டேபிள்ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 1, பச்சை மிளகாய் 2-3 நம்பர், இடிச்ச பூண்டு 10-12 பல், சீரகம் 1.5 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/2 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், தேங்காய் 1.5 பத்தை, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன், நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பேஸ்ட்டை அரைக்க போகிறோம். இந்த மாதிரி சைஸில் வந்து 1.5 பத்தை எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் தான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கோம் ரஃபாக. பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 1-2 போடலாம். இதுக்கு பிறகு சீரகம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடும். இந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கும் போது 85-90% அளவுக்கு அரைச்சிருங்க. ஃபைன் பேஸ்ட் அரைக்கக்கூடாது எப்பவுமே கூட்டுக்கு. கொஞ்சமாக திரி திரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு பிறகு பருப்பு, அதாவது கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக போடுங்க. இப்போது இந்த குக்கரில் போட்ட பிறகு தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி கரெக்டாக 3-4 விசில் விட்டு நீங்கள் பாயில் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த பருப்பு ரெடி. இந்த இடத்துல நம்ம என்னென்ன காய் யூஸ் பண்ண போகிறோம் கேட்டோன்னா, தக்காளி, பெரிய தக்காளி சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் 2 ஸ்லைஸ் இது மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 1-2 போடலாம். வெங்காயம் அதே மாதிரி கொஞ்சமாக போட்டு பாயில் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போது ரெடி ஆயிடுச்சு. பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் காமிக்கிறேன். அந்த பாசி பருப்பு நல்லா வெந்திருக்கும், கடலைப்பருப்பு முழுசாக இருக்கும். கடலைப்பருப்பு முழுசாக இருந்தால் தான் அந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் கூட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நிறைய பேர் கடலைப்பருப்பு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அதிகமாக வேக வச்சுருப்பாங்க, வெறும் கடலைப்பருப்பு போட்டாலும் நல்லாயிருக்காது. அதனால தான் கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பு ஒன்றா போட்டிருக்கேன். பருப்பு நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே உடையிற மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு நம்ம டைரெக்டாக தாளிச்சுட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட் எடுத்தேன் நெல்லெண்ணெய் போட்டிருக்கேன். நெல்லெண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு கொஞ்சம் கடுகு, கடுகு பொறிஞ்ச பிறகு தான் சீரகம் போடணும். அதுக்கு பிறகு குண்டு மிளகாய், பச்சை குரோப்பில், இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு இதில் போட்டிருக்கோம். எப்பவுமே கூட்டு பண்ணும்போது நிறைய பேர் பூண்டு போட மாட்டீங்க, ஆனால் பூண்டு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு வந்து வித் ஸ்கின்னோட இடித்து போடுங்க, அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போது வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம், கரெக்டாக ஒரு 50%, அதாவது ஹாஃப் டன் அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். இந்த மாதிரி கரெக்டாக ரெடியாக இருக்கணும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதாவது மீதி உள்ள தக்காளி போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க அந்த புடலங்காய், புடலங்காய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உள்ளே இருக்க விதையெல்லாம் இருக்க வேண்டாம், அப்படியே கட் பண்ணி போடுங்கள். கூட்டு ப்ரிப்பரேஷனுக்கு அந்த விதையோடு போட்டால் தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வெறும் காயம் மட்டும் போடுவாங்க, அப்படி பண்ண வேண்டாம். இதுக்கு பிறகு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர் இதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் வதக்கிடுங்க.
வதக்கி முடித்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் குக் பண்ணுங்கள். அதே டைமில் அதிகமான தண்ணி வேண்டாம், கரெக்டான அளவு தண்ணி ஆட் பண்ணி காயை கரெக்டாக வேக வச்சுருங்க. இதுக்கு பிறகு ஒரு மூடியை போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நீங்கள் மற்ற காய்கறி வச்சு பண்ணிக்கலாம், இதே மெத்தட்லாம் பண்ணும், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டைல் தான் இது. ஆனால் எந்த காய் வச்சு பண்ணாலும் இந்த ஸ்டைலில் பண்ணுங்கள், கரெக்டாக ரொம்ப நல்லா வரும். இப்போ காய் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த காய் வெந்திருக்கணும், ஆனால் வந்து மசியக்கூடாது. சில காய் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடும், உங்களுக்கு சாப்பிடும்போது காய் இருக்கிறது தெரியாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த காய் எடுத்தினா அமுக்கும் போது கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும், ஆனால் வெந்திருக்கும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். தேங்காய் பேஸ்ட்டு கரெக்டாக நீங்கள் போட்ட பிறகு ஒரு நிமிஷம் கழித்து வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணுங்கள். இப்போது பருப்பு போட்டிருக்கேன். எதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பை சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டான டைமில் நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் போட்டு குக் பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். நிறைய பேர் வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது கூட்டை வந்து வேக வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளித்து கொட்டுறது தான் கூட்டுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் எந்த டைமில் எந்த ஸ்பைசஸ் போடணும்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணிடலாம், அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்க மக்களும் வந்து எதுக்காக இன்னொரு கிரேவி வேணும்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க, கூட்டே போதும் நான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டர் ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, திருப்பி ஒரு தாளிப்பு போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு போடணும். நிறைய பேர் வந்து தேங்காயில் போட மாட்டாங்க, ரெகுலராக யூஸ் பண்ணுற ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நெல்லெண்ணெய் ஃபைனலாக தேங்காய் எண்ணெய் போட்டு பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் எண்ணெய் தாளிப்புக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம இதில் போட்டிருக்கோம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கூட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி. இப்போ இந்த தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு, இதை அப்படியே கூட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், யாருமே வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் பக்குவமாக இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் கரெக்டாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த புடலங்காய் கூட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பர்டிகுலராக அந்த பருப்புலாம் எப்படி வேகணும்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த பாசி பருப்பாகட்டும் கடலை பருப்பாகட்டும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.